இன்னவேஸ் வழங்கும் அவள் விருதுகள் பவர்ட் பை மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எஸ்பிஆர் சிட்டி அசோசியேட் ஸ்பான்சர் காவேரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது வந்து ரொம்ப கியூட்டான ரொம்ப அழகான ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். தி லிட்டில் சாம்பியன் அப்படிங்கிற விருதை தான் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். இதை வழங்குறதுக்காக திரு சாந்தன் அவர்களையும் திருமதி கீர்த்தி அவர்களையும் மேடை தழுக்கிறோம். லிட்டில் சாம்பியன் விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறது ஏவியில பார்க்கலாம். இது பேட்மிண்டன் கோர்ட்டுக்குள் ஜெர்லின் அணிக்கா நுழைந்தால் விசில் சப்தம் பறக்கும், ஆனால் அதை அவரால் கேட்க முடியாது. வார்த்தைகளால் அவர்களுக்கு நன்றியும் சொல்லவும் முடியாது. மதுரையில் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர் ஜெர்லின். அப்பாவின் நண்பர்கள் பேட்மிண்டன் விளையாடுவதை பார்த்து இவருக்கும் அந்த விளையாட்டின் மேல் ஆர்வம் வந்தது. அரசு பள்ளியில் படித்துக் கொண்டே தினமும் 8 மணி நேரம் பயிற்சியில் ஈடுபட்டார். 2018 மலேசியாவில் நடந்த ஆசிய பசிபிக் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் 2 வெள்ளியும் 1 வெண்கல பதக்கமும் வென்று காட்டினார். சீனாவின் தைபேயில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 2019 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனாகவே கம்பீரம் காட்டினார். கேட்கவோ பேசவோ ஒன்றுமில்லை, செய்வதற்கு சாதனைகளும் வெல்வதற்கு வாழ்க்கையும் மட்டுமே இருக்கின்றன என செயலால் செய்தி சொல்லும் ஜெர்லின் அனிகாவுக்கு லிட்டில் சாம்பியன் விருது வழங்கி வாழ்த்துகிறது அவள் விகடன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு துணையாக இருந்து தான் மகள் சாதிச்ச நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்லராக இருக்கணும்னு அவங்க ஃபாதர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். எந்த இடத்துல அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. நான் சொல்ல நினைக்கிறத இவர் சொல்லி அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்ப்பார். ஸோ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க? ஒரு பெருமையான அவார்டு அவளுக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னாடி வந்து ஊமை குருடு அது நொண்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இப்போது அந்த பொண்ணால் பேச முடியாது, அந்த பொண்ணுக்கு கேட்காது, அவனால் நடக்க முடியாது, இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகளாலேயே. இப்போ நம்ம இங்கே உட்காந்து எல்லோரும் கைத்தட்டுறோம், அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இவளை பார்க்குறீங்க. ஊனம்ங்கிறது வந்து ஒரு குறை இல்லை அப்படிங்கிறதுக்கு என் பொண்ணு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்கிறதுல நான் ரொம்ப கர்வமாகவே சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஜெர்லின்க்கு எங்களோட அன்பும் எங்களோட சப்போர்ட்டும் நிறைய நிறைய எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கைத்தட்டி இல்லாமா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக. அடுத்த விருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இந்த அவளோட பேரே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, சேவை தேவதை. இந்த விருதினை வழங்குவதற்காக டாக்டர் ஜீவானந்தம் டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள், we would also like to call upon on behalf of காவேரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மிஸ்ஸஸ் நளினி அரவிந்தன் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சிரினா ஹோம் ஹெல்த் கேர். சேவை தேவதை விருது இன்னைக்கு யாருக்கு போகுது அப்படிங்கிற ஏவி இது. மருத்துவமனைக்கு வரவே அஞ்சும் பழங்குடிகள், குடிகார கணவனிடம் அல்லல் படும் பெண்கள், போதிய ஊட்டச்சத்தில்லாமல் நோய்களோடு போராடும் குழந்தைகள், இவர்களின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வருவதே மருத்துவர் அனுரத்னாவின் இலக்கு. அக்கா அம்மா அத்தை என கிராமத்து பெண்கள் இவரை உறவு சொல்லி அழைத்து உபசரிக்கிறார்கள். எல்லா வீடுகளுக்கும் உரிமையோடு நுழைந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதோடு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்குவது, இடைநிற்கும் குழந்தைகளை மீட்டு பள்ளிக்கு அனுப்புவது, குடும்ப கட்டுப்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, குடிகார ஆண்களுக்கு கவுன்சிலிங் அளிப்பது என அடித்தட்டு விளிம்புநிலை பழங்குடி சமூக மக்களின் நலனுக்காக உழைப்பதுவே அனுரத்னாவின் வாழ்க்கையாக இருக்கிறது. மருத்துவம் வணிகமாகி போய்விட்ட சூழலுக்கு எதிராக மனிதம் வளர்க்கும் இந்த மக்கள் மருத்துவருக்கு சேவை தேவதை விருது வழங்கி உவகை கொள்கிறது அவள் விகடன். மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த சேவை தேவதையை மேடை கிடைக்கிறோம் திருமிகு அனுர்வத்னா அவர்கள்.
நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறியிருக்கீங்க, இந்த இடத்துல இந்த விருதையும் வின் பண்ணியிருக்கீங்க. ஓரிரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் பெறக்கூடிய இந்த விருதிற்காக என்னுடைய பணியினை அங்கீகரித்து இந்த மேடையில் எனக்காக இந்த விருதினை ஒரு கனவு மகப்பேர் மருத்துவரிடமிருந்து, ஒரு இளைய மகப்பேர் மருத்துவராய் நான் பெறுவதும், இத்தகைய ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அவல் விகடனுக்கு எனது நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து வெரி ஸ்பெஷல் அவார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து கரெக்டான ப்ரெசன்டர்ஸும் கூட அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலாம். ஏன்னா சூப்பர் உமன் அவார்ட் தான் வந்து அடுத்து கொடுக்க போகிறோம். இதை வழங்கிறதுக்காக வி வெரி ஹாப்பி டு வெல்கம் திருமிகு அம்பிகா அவர்கள். திருமிகு ரேகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அம்பிகா மேம், சூப்பர் உமன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யார்? சூப்பர் இஸ் ஆல்வேஸ் சூப்பர். ஸோ அதனால் சூப்பர் உமன் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் உமன் அப்படின்னா யார்? சூப்பர் உமன் சொல்லி ஒருத்தர் பர்டிகுலராக சொல்ல முடியாது. இப்போ நம்மளே இங்கே வந்து எவ்வளோ பேர் மோட்டிவேஷன், எவ்வளோ பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு உமனுக்குள்ளேயும் ஒரு ஒரு சக்தி இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து சூப்பர் உமன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது சூப்பர் உமன் அவார்ட் யாருக்கு அப்படிங்கிறத இதோ ஏவியில் பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் மோகனா, பெண் கல்வியை அங்கீகரிக்காத காலகட்டத்தில் குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி நண்பர்களின் உதவியோடு படித்து பட்டம் பெற்று பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் முதல் பெண் விரிவுரையாளராக பணிக்கு சேர்ந்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் அறிவொளி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்ட பேராசிரியர் மோகனா புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இந்தியாவிலே தாழ்ச்சி கலையில் பட்டயம் பெற்ற முதல் பெண் இவர்தான். தனது 72வது வயதிலும் புற்றுநோய் குறித்த முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொள்ளும் இவர் 200க்கும் மேற்பட்ட எளிய மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார். ஆற்றலோடு சுற்றிச் சுழலும் இந்த இரும்பு பெண்மணிக்கு சூப்பர் உமன் விருது வழங்கி கௌரவிக்கிறது அவள் விகடன். திருமிகு மோகனா அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் us on stage. தாய்ச்சி அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்கன்றாங்க. தாய்ச்சின்னா என்ன ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது சொல்லுங்கள் மேம். தாய்ச்சி என்பது ஒரு சைனீஸோட மார்ஷியல் ஆர்ட். இன்றைக்கு புற்றுநோய் இல்லாட்டி இங்கே வந்திருக்க மாட்டேன், புற்றுநோய் இல்லாட்டி தாய்ச்சியை கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். ஜென்ரலாக சொல்லுவாங்க இவர் யாராலையும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாதுன்னுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம், நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு நாலு பேர் தள்ளுறாங்க, உங்களை அசைக்கவும் முடியல. அது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் நாங்கள் அதை பார்க்கலாமா? ஆ, செஞ்சு பார்க்கலாம். திவ்யா, கணேஷ், ஆதிரை, ரேஷ்மா எல்லாரும் மேடைக்கு வாங்க. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆனிதமே உன்னை வணங்குமே. இந்த தாய்ச்சிக்கலை தெரிஞ்சா பெண்கள் எல்லா இடத்திலும் தப்பித்துக் கொள்ள முடியும். நன்றி. So we want you girls to stay back. You all look very beautiful, very gorgeous. And ஒரு பொண்ணுக்கு வந்து மேக்கப் எல்லாம் வந்து செட் ஆனா கூட இந்த ஹேர் ஸ்டைலிஸ் கிடைக்க மாட்டாங்கிறாங்களப்பா. ஸோ இந்த அழகான கூந்தலின் ரகசியம் என்ன? வாட் யூ கேர்ள்ஸ் டூ ஃபார் மெயின்டைனிங் யுவர் ஹேர்? ரைசம் எதுவும் இல்லை, டெய்லி டேக் கேர் பண்ணணும். அதுதான் அதுதான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. கண்டிஷன் பண்ணிட்டு ஷாம்பு பண்ணணும். கண்டிஷன் ஹோம் ஹோம்மேட் கண்டிஷன் பண்ணிட்டு ஷாம்பு பண்ணணும். ஓ சூப்பர், நைஸ் டைம். மேடம் ஜி, தலைக்கு கரெக்டாக என்ன வச்சோன்னா தலைமுடி நல்லாயிருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்,
பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சமாக ஹேரை வந்து கேர் பண்ணால் போதும், தட்ஸ் ஆல். எல்லாரும் பண்ணுற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்கப்பா. ஓகே, பாட்டி சொன்னது அதுக்கப்புறம் இவங்க தான் சொல்கிறாங்க. அதே பாட்டி தான் இந்த சின்ன வெங்காயம் மாற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ மீரால் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சின்ன வெங்காயம் பெரிய வித்தியாசம். ஸோ மீரா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹேர் கேரில் வந்து தி ஆர் பயனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாரும் கெமிக்கல்ஸ் பக்கம் போகும்போது மீரால் மட்டும்தான் எப்போவுமே தே ஹாவ் ஆல் த ஹர்பல் மெத்தட்ஸ். சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயம் இருக்கிற மீரா ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு பயன்படுத்தலாம், பொடுகு மற்றும் முடி உதிர்வு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். இவங்களில் வந்து யார் ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஹேரோடு இருக்காங்களோ நீயே செலக்ட் பண்ணி ஹாம்பர் கொடு பார்ப்போம். So much for joining us on stage, please. இங்க எத்தனையோ பேர் சாதிச்சவங்க எங்களோட வாழ்க்கையை பத்தி தான் இப்போ காட்டிட்டு இருந்தாங்க. எங்களோட வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் போராட்டம் நிறைஞ்சதுதான். ஆனா சாதனைன்னா ஒரு ஒரு நாளும் குழந்தை ஏதாவது சந்தோஷமா கத்துக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் என்ன மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனோட அம்மாங்களுக்கு. என் கூட காலேஜில் கூட படித்த பொண்ணுக்கெலாம் வயசாயிடுச்சு. நதியா மேம் வாங்கோ அண்ணா, எங்கே இருக்கீங்களா? நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுக்குறீங்கன்னு அதை வாங்கிடுறேன். தேங்க்யூ வெரி மச். இளமையின் ரகசியத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வயசாகாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏ, நீ நல்லா ஃபிட்டாக தானே இருக்குது. அது கோட் அந்த மாதிரி போட்டிருக்கேன் மேடம்.